ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கெண்டி சுவாமிநாதனுடைய வணக்கங்கள். ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ஆவணி மாதம், அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு ஆன்மீக கதைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விநாயகர் முருகன், இந்த விநாயகரும் முருகனும் அண்ணன் தம்பிகளாகவே இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோவை பார்த்தோம். முருகன் ஆன்மீகத்துக்குள் விநாயகர் எப்படி வருகிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முருகக்கடவுள் காதலித்து திருமணம் செய்தது வள்ளியை. வள்ளி ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஏன்னா முருகனுடைய மனைவிகள் இரண்டு, ஒன்று தெய்வ யானை, இந்த தெய்வ யானை இந்திரனுடைய குமாரி. இந்திரன் எதற்காக தெய்வ யானையை கல்யாணம் செய்து கொடுத்தார் அப்படின்னா, அசுரனை வதம் செய்ததனால் உனக்கு என்னுடைய பெண்ணை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன், அது ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு பொருள், அப்படி தான் அது கணக்கு தெய்வ யானை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறது வள்ளியை தான். எல்லாருடைய காதலுக்கும் சகோதரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் விநாயகரும் பண்ணார். வள்ளியை காதலித்து கொண்டிருக்கிறார், நிறைய வேடங்களில் போகிறார் வள்ளியை பார்க்கறதுக்கு. வள்ளிமலை, வேலூருக்கு அருகாமையிலே, ராணிப்பேட்டைக்கும் வேலூருக்கும் அருகாமையிலே இருக்கக்கூடியது வள்ளிமலை. வள்ளி வாழ்ந்த இடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அந்த வள்ளி வாழ்ந்த இடத்தை பார்க்கலாம். வள்ளி மஞ்சள் தேய்த்து குளித்த அந்த சுனை, நீர் சுனை இன்றைக்கும் பார்க்கலாம். வள்ளி முருகனுக்கு தேனையும் திணை மாவையும் கலந்து கொளுத்து தண்ணீர் முகந்து கொடுத்த இடமும் பார்க்கலாம். அந்த தண்ணி, அதாவது அந்த சுனை போனீங்கன்னாக்க சூரிய ஒளி படாமல் இருக்கும், தேன் மாதிரி இருக்கும் தண்ணி, சூரிய ஒளி படாமல் இருக்கும், பாதுகாக்கப்படுகிறது இன்றைக்கும் அந்த தண்ணீரை. நம்ம இந்து மதம் அப்படிங்கிறத வந்து யாரும் பாதுகாக்கலை, அதனால தான் இதெல்லாம் வெளியில் தெரியல. நீங்கள் கதைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு. நாளைய தினம் நம்மளுடைய இந்து மதம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற கதைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். வள்ளிமலை அவசியம் ஒரு முறை சென்று வாருங்கள். முருகனை மட்டுமல்ல, வள்ளியை மட்டுமல்ல, விநாயகரையும் பார்க்கலாம். வள்ளிமலையிலே வள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். போஜராஜனுடைய மகளாக, குரத்தி மகள், குரத்திக்கு கூட நாடு இருந்தது. பாருங்க, வள்ளிமலை குரத்தியினுடைய நாடு. இன்றைக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வியலை அழித்து கொண்டிருக்கிறோம். அந்த இனத்திற்கென்று ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டினுடைய ராணியாக வாழ்ந்தவள் வள்ளி. வள்ளி ஓடி ஒளிந்த இடமெல்லாம் இருக்கிறது. முருகக்கடவுள் வள்ளியை தேடி செல்லுகிறார். வள்ளி அங்கே சோளக்காட்டில் குருவிகளை விரட்டி கொண்டிருக்கிறார். அப்போ வள்ளிகிட்ட போய் சொல்கிறார், இங்கே ஒரு மான் ஒடியாந்துருச்சு, இந்த மானை பிடிக்கிறதுக்காக வந்தேன். அது என்ன மான்? அது மேயாத மான். வள்ளி திருமணம் என்று ஒரு நாடகம் நடக்கும் கிராமங்களில், இன்றைக்கு அதெல்லாம் நடப்பதில்லை. வள்ளி தன்னுடைய தோழிகளோடு விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த மேயாத மானை தேடிக்கொண்டு வருகிறார். வள்ளி புறக்கணித்து விட்டால் அடுத்த முறை வளையல்காரனாக வருகிறார். வளையல் விற்பவனாக வள்ளியை தேடி வருகிறார். அந்த முறையும் வள்ளி நிராகரித்து விட்டாள். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா விநாயகரை வழிபாடு செய்யாமல் எந்த காரியம் செய்தாலும் அது நடக்காது, அதுதான் உண்மை.
அதுக்காக தான் இந்த தடையெல்லாம் கொடுக்குறார். ஏன்னா தம்பி நம்மளை கூப்பிடாமல் போயிட்டானே, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. வக்ரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நிர்விக்னம் இல்லாமல் முடித்து தர வேண்டும் விநாயக கடவுளே. இதை சொல்லணும் இல்லையா? இதை சொல்லாமல் போனதுனால தான் அவர் மீண்டும் மீண்டும் தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்த முறை என்ன பண்ணுறார், வயோதிக உருவத்தில் போகிறார். இந்த கந்த சஷ்டி போது பார்த்தீங்கன்னா இந்த உருவம்லாம் போடுவாங்க, தாடி வச்சுக்கிட்டு வயோதிக லோபத்தில் போகிறார், வளையல கையில் எடுத்துக்கிட்டு. அப்போ விநாயகர்கிட்ட சொல்கிறார், விநாயகக் கடவுளே, முழுமுதற் கடவுளே, கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு வேண்டுறார். வேண்ட உடனே இந்த காட்டில் ஒரு பெரிய யானை, அதாவது அந்த மாதிரி யானையவே பார்க்கலையாம் வள்ளி. வள்ளி நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக சொல்லுவாங்க, வள்ளி திருமணத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி யானையை பார்த்ததில்லை, காட்டில் வாழறவளுக்கு யானையை பார்த்தா பயம் வருமா? யார் போஜராஜனுடைய மகள், பயம் வராது. ஆனால் அந்த மாதிரி யானை பார்த்ததில்லையா? அந்த மாதிரி ஒரு யானையை ரூபத்தில் வந்து நிற்கிறார் விநாயக கடவுள். வந்த உடனே போய் அந்த கிழவரை போய் கட்டி பிடிச்சிட்டாலாம் வள்ளி. காதல் மறந்ததான், அதுக்கப்புறம் தான் வள்ளி திருமணம். திருப்புகழை கொடுத்தது வள்ளிமலை, அதற்கு பிறகுதான் வள்ளி திருமணம் நடைபெற்றது. இன்றைய அளவும் நீங்கள் வள்ளிமலைக்கு சென்றீர்களே ஆனால் ஒரு மக அந்த மலை மீது ஒரு பெரிய யானை போன்ற உருவத்தோடு ஒரு மலை தெரியும். அந்த மலை விநாயகர் காட்சி கொடுத்தது வள்ளிக்கும் முருகனுக்கும். வள்ளி மஞ்சள் தேய்த்து குளித்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி தெளிச்சிட்டு கையை தெளிச்சிங்கன்னா கை மஞ்சள் ஆகும். அந்த சுனை எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, அவள் குளித்த சுனை எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, இன்னைய வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. அதில் தாமரப்பூ மலரும், நீலோத்பலம் வள்ளிக்கு ரொம்ப பிடிச்சது. நீலோத்பலம் தாமரப்பூவில் நீலம் மாதிரி இருக்கும், இது இலங்கையில் தான் ரொம்ப ஃபேமஸ். நீலோத்பலம் தாமரைப்பூ. விநாயகரை வழிபாடு செய்தால்தான் முருகக் கடவுளுக்கே தன்னுடைய திருமணம் நடைபெற்றது. நாமும் விநாயகர் கடவுளை வழிபாடு செய்து எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.